அண்மை செய்தி, மார்டினுக்கு தொடர்புடைய 22 இடங்களில் அமலாக்கத்துறை சோதனை மேற்கொண்டதில் பல்வேறு குற்ற ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. மேலும் அவருக்கு தொடர்புடைய இடங்களில் இருந்து 12 கோடி ரூபாய் ரொக்கம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் அமலாக்கத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் ஜாஃபர் வழங்க கேட்கலாம். ஜாஃபர், வணக்கம், விவரங்களை பதிவு செய்யுங்க. வணக்கம் கீதா. கடந்த சில நாட்களுக்கு முன்பாக லாட்டரி அதிபர் மார்டின் மற்றும் அவருக்கு சொந்தமான ஃபியூச்சர் கேம் என்று சொல்லக்கூடிய நிறுவனம் சார்ந்த 22 இடங்களில், குறிப்பாக தமிழ்நாடு, மேற்கு வங்கம், கர்நாடகா, உத்தரப்பிரதேசம், மேகாலயா மற்றும் பஞ்சாப் ஆகிய மாநிலங்களில் உள்ள 22 இடங்களில் அமலாக்கத்துறையானது பிஎம்எம்எல்ஏ சட்டப்படி சோதனையை மேற்கொண்டது. இந்த சோதனை கிட்டத்தட்ட 2 நாட்கள் நீடித்தது. குறிப்பாக தமிழகத்தில் மட்டுமே சென்னை போயஸ் கார்டனில் உள்ள அவரது மருமகன் ஆதவ் அர்ஜுனாவின் இல்லம், ஆதவ் அர்ஜுனா வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளராக இருக்கிறார். அவருக்கு சொந்தமான இடங்களிலும் சென்னையில் மற்றும் கோவையில் அவரது வீடு மற்றும் அவருக்கு சொந்தமான சில இடங்களிலும் சோதனையானது 2 நாட்கள் நடைபெற்று முடிவடைந்தது. இதற்கு அடுத்துதான் கடந்த சனிக்கிழமை அன்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளரும் லாட்டரி மாட்டனின் மருமகனுமான ஆதவ் அர்ஜுனா வந்து ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தார். அதாவது, இந்த நடைபெற்ற சோதனைக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, இது முழுக்க முழுக்க வேறு வழக்கின் சோதனை என குறிப்பிட்டு அந்த ஒரு அறிக்கையும் வெளியிட்டிருந்தார். இந்த நிலையில்தான் இன்று அமலாக்கத்துறை வந்து அதிகாரப்பூர்வ ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. அதாவது, லாட்டரி மார்க்கின் தொடர்புடைய இடங்களில் நடைபெற்ற சோதனையில் என்னென்ன கைப்பற்றப்பட்டது, எவ்வளவு ரொக்கம் கைப்பற்றப்பட்டது என அதிகாரப்பூர்வ தகவல் ஒன்றை வெளியிட்டிருக்கிறது. அதில் ரொக்கமாக 12.41 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக, அந்த பறிமுதல் செய்யப்பட்ட அந்த பணத்தின் புகைப்படத்தையும் வெளியிட்டிருக்கிறது. அதே போல வங்கிகளில் வைப்பு நிதியாக இருக்கக்கூடிய 6.42 கோடியும் வந்து முடக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டிருக்கிறது. தொடர்ந்து அது மட்டுமல்லாமல் அந்த நிறுவனங்களில் தொடர்புடைய குற்ற ஆவணங்கள் மற்றும் டிஜிட்டலைஸ்டு, அதாவது அந்த பணங்கள் தவறு நடப்பதற்கு உண்டான அந்த டிஜிட்டலைஸ்டு செய்யப்பட்ட ஆதாரங்களையும் பறிமுதல் செய்திருப்பதாக அமலாக்கத்துறை ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது.